ஹலோ, இது வந்து போன வீடியோவோட ஃபாலோ அப்பு. என்னென்னா, இப்போது ஒரு ஃபியூ இன்டர்வியூ கால்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த காலு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ஒரு ஏசி ரிலேட்டட் கம்பெனி. அதோடய மெயின் ப்ராடக்ட் வந்து ஏர் கண்டிஷன். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், அதில் நிறைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் போகும். ஸோ அதுக்கு வந்து நெட்ஒர்க் ரிலேட்டடாக ஒரு ஐடி சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடியே கால் பண்ணி ரெஸ்யூம் வாங்கியிருந்தாங்க. இப்போது அதில் டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு சொல்லி கால் பண்ணாங்க. நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன், அட்டன் பண்ணேன். அதில் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, நீங்கள் நெட்ஒர்க் சம்மந்தமாக என்ன வேலை பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. நான் அந்தளவுக்கு எனக்கு எக்ஸ்போசர் இல்லை, சும்மா ரொம்ப பேஸ் லெவலில் தான் எனக்கு இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக சொன்னேன், இது மாதிரியாக டே டு டே ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து உங்களுக்கெல்லாம் டைரக்ட் ஆக்சஸ்லாம் கிடையாதா, டைரெக்டாக நீங்கள் நெட்ஒர்க் வந்து லாகின் பண்ணி செக் பண்ண மாட்டிங்களான்னு கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு இருக்காது, அதெல்லாம் வேறு டீம் இருக்காங்க, ஜஸ்ட் நான் கோஆர்டினேட் பண்ணுவேன் அது மாதிரி சொல்லியிருக்கேன். அப்புறம் சுவிச்சஸ்ஸு ரூட்டர்ஸு அதெல்லாம் பற்றி தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து நான் சில விண்டோஸ் சர்வர்ஸ்லாம் நான் மேனேஜ் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து ரூட்டரு சுவிட்ச் வழியாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா ஃபிசிக்கலாக போய் அன்பிளக் ரீப்ளக் பண்ணுற ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். பட் அது லாகின் பண்ணிலாம் செக் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. இது ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் போயிருக்கோம். அப்புறம் ஃபோனு ஓகே வி வில் ரீச் யூ அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. ஸோ இதை நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். முன்னாடிலாம் நான் நிறையா ஜாப் ஹண்டிங் பண்ணும்போது ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னா 7 இன்டர்வியூ நான் செலக்ட் ஆகுவேன். பட்டு நிறைய கேள்வி கேட்பாங்க, இதில் ரொம்ப கம்மியாக தான் கேட்டாங்க. ஸ்டில் நானும் என்னோடய ஆன்சரும் அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஆன்சர்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா நான் வேறு ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்கேன். அந்த டைமில் அவங்க திடீர்னு கால் பண்ணிட்டாங்க, இல்லை வேறு டைம் கால் பண்ணுங்கன்னு சொல்ல மைண்ட் இல்லை. ஸோ டக்குன்னு அந்த ஒர்க்கை ஹோலில் போட்டு இதை அட்டன் பண்ணி பேசினேன். மைண்டு அந்தளவுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்டாக இல்லை நெட்ஒர்க் சம்மந்தமாக. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்து தான் சொன்னேன். பாசிபிளி அது என்னோடய ப்ரொஃபைலை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு யாரையாவது செலக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இது ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து அடுத்த ரவுண்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ 3 நாளைக்குள்ளே இன்னொரு கால் வந்துச்சுன்னா பாசிபிளி HR ரவுண்டு இருக்கும், இல்லைனா வெரிஃபிகேஷன் ரவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், இல்லை கம்யூனிகேஷன் ரவுண்ட் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும் சிம்பிளாக. ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் இல்லை இதுவே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போனாலும் இல்லை வேறு இன்டர்வியூ கால்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுறேன். இது எதுக்குன்னா, எனக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸும் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். இது நான் ரா ஃபுட்டேஜ் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன், பெருசாக அந்த எடிட்டுக்கும் டைம் எடுக்காது. தேங்க்யூ.